ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரக்ஷுஸ்டிப்ஸ். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சிஸ்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோ தான். அதாவது பிரசவ டைமில், சுகப்பிரசவம் அதாவது நார்மல் டெலிவரி டைமில் எல்லாருக்கும் பண்ணக்கூடிய அந்த எபிசயோட்டமி கட் அப்படின்னா என்ன, எதுக்கு இந்த கட் பண்ணுறாங்க, இந்த கட் வந்து எல்லாருக்கும் பண்ணுவாங்களா, நார்மல் டெலிவரி ஆகிற எல்லாருக்குமே இது பண்ணுவாங்களா, எந்த நேரத்தில் பண்ணுவாங்க, இது வந்து யார் யாருக்கெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயில்டாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக 6, 7, 8, 9 மாதங்களில் இருக்கிற எல்லா கர்ப்பிணிகளுக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம ரக்ஷுஸ்டிப்ஸ் சேனலில் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் இனிமேல் நம்ம சேனலில் என்ன வீடியோஸ் அப்லோட் ஆனாலும் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா, இந்த எபிசயோட்டமி கட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, டெலிவரி டைமில் நீங்கள் வந்து நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க, பெயின் வந்து லேபர் இன்டியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் குழந்தை பிறந்துடும் அப்படிங்கிற டைமில் உங்கள் குழந்தை வந்து தலை இந்த மாதிரி உங்களோட பெண்ணுறுப்பு வழியாக தெரிய ஆரம்பிக்கும். அப்போ நல்லாவே இந்த மாதிரி பாப்பாவோட மேலே தலையோட மேல் பார்ட் ஃபுல்லாகவே நல்லா கிளியராக வந்து நம்மளோட பெண்ணுறுப்பில் தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் அப்போது பாப்பா வந்து வெளியில் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த கஷ்டத்தை தவிர்க்கிறதுக்காகவும், ஒருவேளை பாப்பா வெளியில் வரும்போது தன்னாலேயே நம்மளோட தசைகள் வந்து கிளிய ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை வந்து பார்த்திங்கன்னா மசில் டேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா குழந்தை வெளியில் ஃபோர்ஸாக வர்ற டைமில் வந்து பார்த்திங்கன்னா அதுவே கிழிஞ்சு கண்ணா பின்னான்னு கிழிஞ்சு போகிறதுக்கு பதிலாக நம்மளே வந்து டாக்டர்ஸே வந்து அந்த மாதிரி கட் பண்ணி குழந்தைய ஈஸியாக வெளியில் எடுக்கிறதுக்காகவும், குழந்தை ஈஸியாக வெளியில் வர்றதுக்காகவும் இந்த மாதிரி பண்ணுற கட்டு தான் வந்து எபிசயோட்டமி கட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி நேராகவும் பண்ணுவாங்க, இல்லை சைடு வைஸாகவும் கட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து குழந்தையோட பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தன்னாலேயே கிழிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறப்போ, அது கண்ணா பின்னான்னு கிழிஞ்சால் அது வந்து பெண்களோட எதிர்கால வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். பின்னாடி வந்து அவங்களோட பெண்ணுறுப்பில் இதனால் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன தையல் போட்டாலும் அது வந்து பார்த்திங்கன்னா அன்னீவனாக இருக்கும். அதாவது கண்ணா பின்னான்னு கிழிஞ்சு போயிருக்கிறப்போ தையல் போட்டாலும் அது சரியாக வராது. இதனால் டாக்டர்ஸே வந்து அதை ஈஸியாக கட் பண்ணும்போது அவங்க தையல் போட்டாலும் காலப்போக்கில் அது பின்னாடியே ஈஸியாக ஆறி அதுவே சேர்ந்துடும். ஸோ இந்த மாதிரி சிக்கல்களை தவிர்க்கிறதுக்காகத்தான் அவங்களே வந்து இந்த எபிசயோட்டமி கட் அப்படிங்கிறது பண்ணுறாங்க. இது பண்ணுறதன் மூலமாக ஈஸியாக பாப்பாவோட தலையை கையை உள்ளே விட்டு ஈஸியாக எடுத்துருவாங்க. அந்தளவுக்கு ஈஸியான ஒரு ஸ்பேஸ் வந்து அதில் கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த எபிசயோட்டமி கட் வந்து வேறு யாருக்கெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதாவது ஃபஸ்ட்டு டெலிவரியாக இருக்கிறவங்களுக்கு வந்து பெரும்பாலும் இந்த எபிசயோட்டமி கட் வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு டெலிவரி அப்படிங்கிறப்போ அவங்களோட அந்த பெண்ணுறுப்பு வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து விரிஞ்சு கொடுக்காது, மசில் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ இதனால் குழந்தை வெளியில் வர்றப்போ அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு டெலிவரியில் பெரும்பாலும் இந்த கட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா, குழந்தையோட தலை வந்து கொஞ்சம் பெரிய தலையாக இருக்குது, அந்த பெண்ணுறுப்பு வழி அந்த தலை வெளியில் வரமாட்டேங்குது அப்படின்னாலும் இந்த மாதிரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாப்பாவோட வெயிட் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, பேபி வந்து நல்ல ஒரு பெரிய பேபியாக இருக்காங்க, அது வழியாக வர முடியல, நான் சொன்ன மாதிரி அப்படி வந்தால் கண்ணா பின்னான்னு அதுவே இஷ்டத்துக்கு கிழிஞ்சிட்டு போயிடும் அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா பாப்பா வந்து சரியான பொசிஷனில் இல்லை, பிரீச் பொசிஷனில் இருக்காங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, ஒருவேளை பாப்பா வந்து பார்த்திங்கன்னா சரியான மூமெண்ட் இல்லாமல், குழந்தைக்கு வந்து ஹார்ட் பீட் இல்லாமல், ஹார்ட் பீட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, உடனே பாப்பாவை வெளியில் எடுக்கணும் அப்படின்னாலும் இந்த எபிசயோட்டமி கட் வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி சில பேருக்கு வந்து பனி கூட உடஞ்சி போயிடும், ரொம்ப நேரமாக பாப்பா வந்து உள்ளே தண்ணி சத்து இல்லாமல் இருப்பாங்க, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பாப்பாவை காப்பாற்றுறதுக்காகவும் இந்த மாதிரி எபிசயோட்டமி கட் பண்ணி பாப்பாவை ஈஸியாக வெளியில் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பெயின்லேயே வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க, கடைசியாக குழந்தை இந்த மாதிரி வெளியில் வந்து தலை தெரிகிற நேரத்தில் அவங்களால புஷ் பண்ணவே முடியாது. ஸோ அப்போ அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா சில வெப்பன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, இந்த ஃபோர்செப்ஸ், பைசெப்ஸ் அந்த மாதிரி வெப்பன்ஸ் யூஸ் பண்ணி குழந்தைய தலையை கவ்வி பிடிச்சி கப்பு போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க ஆயுதம் போட்டு குழந்தைய எடுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கப்பு மாதிரி தலையில் மாட்டி வேக்யூம் போட்டு பிடிச்சு குழந்தைய வெளியில் எடுப்பாங்க. இந்த மாதிரி ஆயுதங்கள் பயன்படுத்தும் போதும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த எபிசயோட்டமி கட் வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வேறு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா,
சில பேருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப வயசானதுக்கப்புறமா வந்து குழந்தை பெற்றுக்குவாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி எபிசையோட்டமி கட் வந்து கொஞ்சம் ஆழமாகவே கட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா சில நேரங்களில் இந்த பெயின் தெரியக்கூடாதுன்னு இப்போ பார்த்திங்கன்னா முதுகெலும்பு வளைச்சி அந்த நரம்பில் வந்து எபிடியூரல் அப்படிங்கிற ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க. அந்த இன்ஜெக்ஷன் கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இடுப்புக்கு கீழே வந்து கொஞ்சம் மறந்து போயிடும், அந்த வலி தெரியாமல் போயிடும். ஸோ இது வந்து ரொம்ப டெலிவரி பெயின் தாங்க முடியாதவங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. இப்போல்லாம் அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு அந்த உணர்வு இல்லாததுனால குழந்தையை புஷ் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கும் இந்த எபிசையோட்டமே கட் பண்ணுவாங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக நார்மலாக பாப்பா வந்து புஷ் பண்ணி வெளியில் வந்துட்டாங்க அப்படின்னா அந்த கட் பண்ணுறதோட அந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச் 2 இன்ச் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸியாகவே 1-2 தையல் 3 தையலுக்குள்ளே ஈஸியாக கட் பண்ணி பாப்பா வெளியில் வந்துடும். சில பேருக்கு நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ஆழமாக கட் பண்ணி தையல்கள் அதிகமாக போடுற மாதிரி வரும். ஸோ இதை வந்து எப்படி ஆற வைக்கணும், இதுக்கு என்ன பண்ணணுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போது இந்த கட் எதுக்கு பண்ணுறாங்க, எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணும்போது நமக்கு டெலிவரி டைமில் வலிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டெலிவரி டைமில் நமக்கு இருக்கிற பெயினில் இந்த பெயின் வந்து நமக்கு பெருசாகவே தெரியாது. அதே சமயத்தில் இவங்க வந்து அதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட சொல்லிவிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க, லோக்கல் அனஸ்தீசியா மாதிரி அந்த இடத்துல மட்டும் லைட்டாக மறத்து போகிற மாதிரி இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டு தான் கட் பண்ணுவாங்க. அதனால நமக்கு வந்து பெரும்பாலும் அந்த நேரத்தில் எந்த பெயினுமே தெரியாது. கொஞ்சம் நேரத்துக்கு ஸ்டிச்செல்லாம் போட்டு முடித்த பிறகு அந்த ஸ்டிச் போடும்போது மட்டும் லைட்டாக எறும்பு கடித்த மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஸ்டிச் போட்டது பிறகு குழந்தையெல்லாம் வெளியில் வந்து நம்ம ஒரு 4 ஹவர்ஸ் ஆனதுக்கு பிறகு தான் அந்த ஸ்டிச் போட்டதுக்கான அந்த பெயின் அந்த வலி வந்து நமக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறமா அது ஆறுறதுக்கு டாக்டர் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்களோ அதை எல்லாமே நம்ம வந்து கவனமாக ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.